மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சட்டநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த மருது பாண்டியன் மகேஸ்வரி தம்பதியினரின் மகன் ரஞ்சித்குமார். முதுகலை அறிவியல் பட்டப்படிப்பு முடித்துள்ள இவர் சிறுவயதிலிருந்தே ஓவியத்தில் அதீத ஆர்வம் கொண்டவர். ஓவியம் வரைய எந்த முறையான பயிற்சியும் இன்றி வரைந்து வந்த ரஞ்சித்குமார் கல்லூரி படிப்பை முடித்த பிறகு முழுநேர ஓவியராக தன்னை மெருகேற்றிக் கொண்டுள்ளார். அரசியல் பல்வேறு தலைவர்களின் உருவங்களை வரைவது இவரது சிறப்புகளில் ஒன்றாக உள்ளது. பென்சில் ஓவியம், கலர் பென்சில் ஓவியம், வாட்டர் கலர் பெயிண்டிங், அரிசி ஓவியம் என 400க்கும் மேற்பட்ட ஓவியங்களை வரைந்துள்ளார். தனது தனித்துவமான திறமையை வெளிப்படுத்தும் முயற்சியாக ஆப்பிரிக்கா, அமெரிக்கா உட்பட 97 நாடுகளின் தேசிய கொடிகளை கூழாங்கற்களில் அக்ரிலிக் பெயிண்ட் கொண்டு அந்தந்த நாட்டின் பெயருடன் 1 மணி நேரம் 43 நிமிடங்களில் வரைந்து உலக சாதனையை நிகழ்த்தியிருக்கிறார் இந்த ரஞ்சித்குமார். பாட்டில் ஆர்ட் வந்து ஒரு 20-30 பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து இந்த ரைஸ் ஆர்ட்லாம் வந்து அரிசி ஓவியம் சொல்லுவாங்க, அதெல்லாம் கொஞ்சம் பண்ணிகிட்ருக்கேன். சாஃப்ட் பென்சில் அதேமாரிலாம் கொஞ்சம் ட்ராயிங்லாம் பண்ணியிருக்கேன், ஒரு 20-30 பண்ணியிருக்கேன். கலர் பென்சில் பண்ணிகிட்ருக்கேன், அப்புறம் கிராஃபிட் வந்து பென்சில் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ரீசெண்டாக ஜாக்கி புக் ஆஃப் வேர்ல்டு இருக்கிறதுல வந்து 97 கண்ட்ரியோட நேஷனல் ஃப்ளாக் வந்து 97 கூழாங்கற்கள் பெபிள்ஸில் வந்து பெயிண்ட் பண்ணி நான் ஜாக்கி புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்டில் வந்து ரெக்கார்ட் செட் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து 85 பண்ணியிருந்தாங்க வித்தவுட் நேமு. நான் வந்து 97 பண்ணிவிட்டு வித் நேமோட பெயிண்ட் பண்ணியிருக்கேன் அக்ரிலிக் பெயிண்ட்டில். அப்புறம் பாட்டில் ஆர்ட்லாம் அக்ரிலிக் பெயிண்ட் இருக்கேன் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் வந்து இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்டு ஏஷியா புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்டெலாம் இப்போ ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஓவிய கலைகளில் மேலும் பல்வேறு சாதனைகளை படைத்திட நாள்தோறும் தீவிர முயற்சியில் ஈடுபட்டு வரும் ரஞ்சித்குமார் சமூகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க விழிப்புணர்வு ஏற்படுத்திடும் ஓவியங்களை வரைந்து பொது அரங்கில் காட்சிப்படுத்துவதே தனது லட்சியமாக கொண்டிருப்பதாக கூறுகிறார். அரசு உரிய அங்கீகாரம் அளித்தால் ரஞ்சித்குமார் போன்ற கலைஞர்கள் பல்வேறு சாதனைகளை புரிவார்கள் என்பதில் சந்தேகமில்லை. சீர்காழியிலிருந்து செய்தியாளர் ஞானவேல் முத்தையன், நியூஸ் 7 தமிழ்.